வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல தமிழக அரசியல் இந்திய அரசியல மிகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய முக்கியமான செய்திகளை ஷார்ட்டா வந்து பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, கரெக்டா காய்களை நகர்த்தும் பிரதமர் மோடி அப்படிங்கறது முதல் டாபிக். நேத்து ஒரு ஹாப்பியான செய்தியை அவருடைய சோசியல் மீடியால வெளியிட்டிருந்தாரு. ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு இந்தியா அப்படிங்கறதன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்கோம். இந்தியாவுடைய ஏற்றுமதி முதன்முறையாக 400 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணிருக்கோம். 400 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது இந்திய ரூபாய் மதிப்புல 30 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகை. சோ நெசவாளர்கள் விவசாயிகளுக்கு தன்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிட்டாரு பிரைம் மினிஸ்டர். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த வருஷம் 30% மேல 30% மேல நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. இப்ப ரெண்டாவது ஒரு ஹாப்பியான தரமான ஒரு செய்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன செய்தி தெரியுமா? ஜெம், GEM அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டிப்பா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கறதான் ஜெம்முக்கான விரிவாக்கம். இப்ப அமேசான் பிளிப்கார்ட் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா அமேசானுக்குள்ள போய் பிளிப்கார்ட்டுக்குள்ள போய் நம்ம வந்து ஆர்டர் வந்து பண்ணுவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஜெம் அப்படிங்கறதும். ஆனா வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த அமேசான் பிளிப்கார்ட்ல வந்து மக்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்குவோம், நமக்கு தேவையானதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். ஆனா ஜெம்ல வந்து என்ன அப்படின்னா, மேக்சிமம் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் வந்து பண்ணுவாங்க. கவர்மெண்டே வந்து எங்களுக்கு இந்த பொருட்கள் வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளையர்கிட்ட வந்து ஆர்டர் வந்து பண்ணுவாங்க. யார்கிட்ட அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். யார் அந்த சப்ளையர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் அந்த செல்லர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு இந்தியா அப்படிங்கறத அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, தொழில் தொடங்குறாங்க பாத்தீங்களா புதுசா, அவங்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கணும். அவங்கள்ட்ட வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்டர் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அவங்களால வந்து வளர முடியும், அவங்களுக்கு கொஞ்சம் உத்வேகம் வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம வந்து தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அந்த பொருள்களை கவர்மெண்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை வந்து அந்த செல்லர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். அப்ப இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, MSME செக்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது சிறு குறு தொழில் தொடங்கிய அந்த நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தங்களுக்கு தேவையான பொருள்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாத்தையும் இந்த ஜெம் மூலமாக நம்ம இந்தியால இருக்கக்கூடிய இந்தியால தொடங்கப்பட்ட கம்பெனிஸ்ட வந்து நம்ம வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கிறோம். இப்ப என்ன செய்தியை வந்து பிரைம் மினிஸ்டர் வெளியிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த வருஷம் இந்த ஒரு வருஷத்துல நம்ம 1 லட்சம் கோடி அளவுக்கு வந்து நம்ம ஜெம்ல வந்து கொள்முதல் வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காரு. அதனுடைய மறைமுக அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்தியால தொழில் தொடங்கிய நம்மளுடைய சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து பலன் பெறாங்க, பயன் பெறாங்க அப்படிங்கிறது மறைமுகமான ஒரு முக்கியமான விஷயம். அதனால ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற திட்டம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்து இருக்கு. அப்படி வளர்றதுனால இப்ப இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா, எக்ஸ்போர்ட்லயும் மிகப்பெரிய சாதனையை வந்து நிகழ்த்தி இருக்காங்க. அப்ப இந்த எல்லா டாட்ஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா சூப்பரா வந்து அவங்களுடைய டைரக்ஷன்ல வந்து போய்க்கு இருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு முழு குறியீட்டை வந்து நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். பிரைம் மினிஸ்டருக்கு பாராட்டுகள். இப்ப நம்ம ரெண்டாவது டாபிக் வந்து போலாம். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தடுமாறும் தமிழகம் ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன். கடந்த ஒரு வாரமாக செய்தி சேனல்ல பார்க்கக்கூடிய சில நியூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பதட்டமா வந்து இருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ அப்துல் கலாம் வந்து என்ன சொன்னாரு, எதிர்கால இந்தியா அப்படிங்கிறது இளைஞர்களுடைய கையில வந்து இருக்கு, மாணவர்களுடைய கையில இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலையை வந்து நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயமா இருக்கு. இப்ப 4 இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை ஷார்ட்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி விருதுநகர்ல 22 வயது இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த இளம்பெண் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து செய்யப்படுறாங்க. 8 பேர் வந்து அதுல வந்து அக்யூஸ்டு. அந்த 8 பேர்ல 4 பேர் யாரு தெரியுமா, பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்கள், 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள். இது முதல் நிகழ்வு. ரெண்டாவது நிகழ்வு, நேத்து வந்து ஒரு செய்தியை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, வேலூர் மாவட்டத்துல வந்து ஒரு ஆட்டோல வந்து 4 பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மருத்துவரை வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணிருக்காங்க 4 பேர். அந்த 4 பேர்ல 2 பேர் யாரு அப்படின்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. சோ மேக்சிமம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இது ரெண்டாவது நிகழ்வு. மூணாவது நிகழ்வு என்ன அப்படின்னா, நேத்து பாலிமர் நியூஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு, பள்ளி மாணவிகள் வந்து இது போன்ற வந்து மது வந்து குடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நானும் வந்து பார்த்தேன். இது மூணாவது நிகழ்வு. நாலாவது நிகழ்வு என்ன அப்படின்னா, தேனி பக்கத்துல
டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பயப்படுறாங்க. டீச்சர்ஸ் வந்து மாணவர்களை பார்த்தாலே பயமா வந்து இருக்கு, மாணவர்கள் வந்து எங்களை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூலுக்கு போகவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன காலம் போய் இப்ப வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது போன்ற நிகழ்வுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக வந்து நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் ஸ்டெப்பை வந்து தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கணும் அப்படிங்கறதான் மிக முக்கியமான வேண்டுகோள். ஏன்னா மாணவர்கள் வந்து இப்பவே ரொம்ப தவறான பாதையை நோக்கி வந்து போய்க்கிருக்காங்க. அவங்கள வந்து தட்டி கேட்டு சரியான பாதையை நோக்கி கவர்மெண்ட் வந்து கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சஜஷன். அதற்கு தேவையான சட்டங்கள், அதற்கு தேவையான சட்ட திருத்தங்கள் இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஓகே, இது வந்து சும்மா ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் மட்டும்தான். கடந்த 15-20 நாட்களாக மிக கொடுமையான சில செய்திகள்லாம் வந்து பார்க்க முடியுது. அந்த கொடுமைகள்ல வந்து ஈடுபட்டவங்க பள்ளி மாணவர்களா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வந்து மோசமான விஷயம். அதுவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த போதைப் பொருள்கள் இருக்கு பார்த்தீங்களா, போதைப் பொருள்களையும் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா வந்து நிறுத்தணும். அப்ப மாணவர்களை சரியான டைரக்ஷன்ல வந்து கொண்டு போகணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த போதைப் பொருள்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போதைப் பொருள்களை வந்து ஸ்டாப் பண்ணணும். போதைப் பொருள்களை ஸ்டாப் பண்ணா மாணவர்கள் வந்து அவங்க வந்து சரியான பாதையை நோக்கி வந்து நகருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ரெண்டாவது டாபிக். அடுத்த தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடுத்த கட்ட பிளான் என்ன வந்து போட்டிருக்காரு அப்படின்னா, கட்சியை அடுத்த படிநிலைக்கு கொண்டு போனோம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஏறத்தாழ 10% வாக்கு சதவீதத்தை வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம். இப்ப அடுத்த படிநிலைக்கு போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. சில நாளைக்கு முன்னாடி இந்த போராட்டங்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக எந்தெந்த பகுதிகளில் எப்படி வந்து போராட்டத்தை வந்து நடத்துறது அப்படிங்கறத ஆராய்வதற்காக ஒரு குழு ஒன்ன வந்து போட போறாங்க அப்படின்னு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நாளைக்கு முன்னாடி தமிழக அரசாங்கம் சட்டப்பேரவையில் அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து தாக்கல் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த பட்ஜெட்ல பெருசா எதுவும் இல்ல. சோ அதனை கண்டித்து வந்து நாங்க வந்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்துல தமிழக பாஜக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து ஏற்பாடு வந்து பண்ணிருக்காங்க. இது எப்ப அப்படின்னா மார்ச் 25 ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. விருதுநகர் பயங்கரம் அப்படிங்கிற ஒரு சம்பவம். விருதுநகர்ல 22 இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து செய்யப்படுறாங்க. அப்ப அதனை கண்டித்து விருதுநகர் பகுதியில வந்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போராட்டத்தை வந்து நடத்தி இருக்காரு. இதுல மிக முக்கியமான ஒரு பார்வை என்ன அப்படின்னா, அந்தந்த கட்சிகள் நடத்துறது அப்படிங்கிறது வேற, இப்ப விருதுநகர்ல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்தை கண்டித்து அந்த கட்சி வந்து போராட்டம் நடத்த கவனிக்க வேண்டிய பார்க்கப்படுது. ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை எதிர்த்து வந்து போராட்டம் வந்து நடத்தணும். இந்த டெக்னிக்கை தான் அண்ணாமலை அவர்களும் வந்து ஃபாலோ பண்றாரு. அதனாலதான் விருதுநகர்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற உடனே விருதுநகர்ல இப்ப வந்து அந்த சம்பவத்தை கண்டித்து தமிழக அரசாங்கத்தை கண்டித்து இப்ப வந்து தமிழக பாஜக வந்து போராட்டம் வந்து நடத்துறாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சிவகாசி விருதுநகர்ல தமிழக பாஜக சூப்பரா வந்து ஸ்கோர் வந்து பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூர்ல வாங்கின வாக்கு சதவீதத்தை விட இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிவகாசி மாநகராட்சியில அவங்களுக்கு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 12.4% அப்படிங்கிற வாக்குகளை வந்து தமிழக பாஜக சிவகாசியில வந்து வாங்குறாங்க. மொத்தம் 48 வார்டுகள் வந்து சிவகாசியில இருக்கு. இந்த 48 வார்டுகள்ல பாஜக 20 வார்டுகள்ல வந்து போட்டியே இடல. 28 வார்டுகள்ல தான் வந்து போட்டியிட்டாங்க. அவங்க போட்டியிட்ட வார்டுகள்ல மட்டும் 12.4% வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க. ஓவராலா வந்து கனெக்ட் பண்ணும்போது, கால்குலேட் பண்ணும்போது 6.56% வாக்குகளை வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அப்ப அப்ராக்சிமேட்டா 10% வாக்குகள் வந்து சிவகாசியில வந்து அவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த வாக்கு சதவீதத்தை இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த பகுதிகள்லாம் தீவிரமான போராட்டங்களை வந்து நடத்தணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிற காரணமாக தான் அண்ணாமலை அவர்கள் விருதுநகர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக களத்துல வந்து இறங்கிட்டாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க. கட்சியை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு இதுவரைக்கும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர்களாக இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களை விட அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கடினமான எஃபர்ட் வந்து போடுறாரு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த 3 டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.